மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபைவ் பை எயிட் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம் அப்படியே எழுதிக்கிறோம். செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூவால் நல்லா கவனிங்க, இந்த டூவால் நம்ம இதையும் இதையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்கிறது அப்படியே வந்துடும். டூ இன்ட்டு மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ், டூ இன்ட்டு மைனஸ் ஒய் மைனஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபைவ் பை எயிட். அதுக்கப்புறம் இது நேராக அப்படியேவும் இதை நேராக அப்படியேவும் எழுதிக்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் தனியாகவும் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டு தனியாக வச்சுக்கிறோம். இப்போ இதை வந்து ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறோம், இந்த பக்கம் கொண்டு வந்துடும். ப்ளஸ் ஃபைவ் இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஃபைவ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை ஃபேக்ட்ரைஸ் பண்ணும்போது என்ன வரும், மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஃபைவு, ஆட் பண்ணால் மைனஸ் ஃபோர் வரணும். ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் ஃபைவும் ப்ளஸ் ஒன்றும். ஏன்னா ஃபைவை ரெண்டாக பிரிக்கணும், மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஃபைவ் வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் வரணும். அப்படின்னா மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் தான், மல்டிபிள் பண்ணி பாருங்கள் மைனஸ் ஃபைவ் வரும், இது ரெண்டும் ஆட் பண்ணி பாருங்கள் மைனஸ் ஃபோர் வரும். அப்போ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதை தனித்தனியாக நம்ம ஈக்குவல் பண்ணும், எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ், எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அதே மாதிரி இதையும் நீங்கள் பண்ணணும். இது எப்படி பண்ணணும், மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எயிட்டு, ஆட் பண்ணால் மைனஸ் டூ. அப்போ என்ன வரும், மைனஸ் ஃபோரும் ப்ளஸ் டூவும், அதுதான் இவங்க இங்கே போட்டிருக்காங்க. இதை நீங்கள் தனித்தனியாக ஈக்குவல் பண்ணணும், ஒய் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். அதுக்கப்புறம் ஒய் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.